தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தென்கொரியாவிலிருந்து ஷெலர் சரவணன். கனடா கான்வெல் தமிழ் சமூகம் நடத்தும் மரபு திங்கள் நிகழ்வில் கலந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. தமிழர்களுடைய எச்சம் உலகம் முழுக்க பரவி கிடக்கு. அதுல மிகப்பெரிய சாட்சியா விளங்குறது தென்கொரியாவுன்னு நான் சொல்லுவேன். இப்ப தென்கொரியாவில பண்பாட்டு ரீதியான தொடர்பு தமிழர்களோடு நிறைய இருக்கு. அதுல வந்து வழிபாட்டு முறை, உணவு முறை, இது ரெண்டும் எடுத்துக்கலாம். இப்போ வழிபாட்டு முறை எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு இருக்கிற மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, அதெல்லாம் இங்கே நிறைய இருக்கு. உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு வந்து அரிசி சம்பந்தப்பட்ட பலகாரங்கள், உணவு வகைகள் அதிகம். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, அதனால இப்போ அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி இவங்க அரிசியை வச்சு தான் இவங்களோட உணவு முறை ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு எப்படி புட்டு, இட்லி, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அதிரசம், அந்த மாதிரி இவங்களுக்கும் அதே உணவு இங்கேயும் இருக்குது. அந்த பலகாரங்கள் இங்கேயும் இருக்குது, ஆனால் அதுக்கு வேற பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஆனால் செய்முறை எல்லாமே, அதனுடைய சுவை எல்லாம் ஒன்று தான், எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனால், இதுக்கெல்லாம் மேலே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன, மொழி ஆதாரம், மொழி தொடர்பு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு இங்க. அது சம்பந்தமான ஆராய்ச்சியெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒய்சபாலு ஐயா ஒருசபாலுவா இருக்கட்டும், நா கண்ணனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின நிறைய ஆய்வுகள் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. தென்கொரியாவோட தமிழர்களுடைய தொடர்பு பத்தி மொழியில் எடுத்துக்கிட்டோன்னா, அம்மா, அப்பா, அண்ணி, அஜுமா, இந்த மாதிரி இந்த சொந்தக்காரங்க, அப்பா, அம்மா, இந்த மாதிரி உறவுகளுடைய பெயர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த உழவர்களுடைய, உழவு வேலை செய்யறவங்களுடைய அந்த சொற்கள், ஏறு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி 1000 சொற்கள் சொல்லலாம் தமிழில் இருக்கு தென்கொரியாவில். அதனால அவங்க பேசும்போது அது சுலபமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தென்கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த சொற்கள் அவங்க பேசும்போது நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். உழவு சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட, உறவுகள் சம்மந்தப்பட்ட அந்த சொற்கள் எல்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு சின்ன ஆதாரம் என்னன்னா, நம்ம வந்து மறந்துட்டோம், தமிழர்கள் நம்ம வந்து மறந்துட்டோம். இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி நாம தமிழில் பேசிட்டு இருந்த சொற்கள் எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம அதை வழக்கில் நம்ம பேசுறது இல்லை. 60 வருஷத்துக்கு முன்னாடி பேசின சொற்கள் இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி பேசின சொற்களை நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஆனா அது அந்த சொற்கள் எல்லாம் இங்க வந்து பார்க்கலாம். நம்ம இங்க இவங்க பேசும்போது நம்ம கவனிச்சோம்னா தெரியும். அது நம்ம ஏதாவது பழைய புத்தகங்கள் எடுத்து படிக்கும் போது, இவங்க அந்த கொரியர்கள் அந்த சொற்களை சொல்றாங்களே அப்படின்னு, நம்ம ஏன் அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். அதை நம்ம விட்டுட்டு நம்ம இப்ப ஃபேன்சியா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஆங்கிலம் கலந்த தமிழ், பாதிதான் தமிழ் இருக்கு, பாதி ஆங்கிலம் இருக்கு. அந்த தமிழே வந்து நிறைய உடைத்துதான் பேசுறோம். அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மொழி தொடர்பு இல்லாம போயிருக்கு நமக்கு. அந்த மொழி சிதைவுனால அந்த என்ன தொடர்பு இருக்கு, மற்ற நாடுகளோட என்ன தொடர்பு இருக்கு, முக்கியமா வந்து இந்த கொரியன், ஜப்பான், சைனா இவங்களுடைய அந்த மொழியோட தொடர்பு நிறைய நமக்கு இருக்கு. கொரியால பார்த்தா கிளியரா நமக்கு வந்து அது முழுக்க முழுக்க நல்லா அப்பட்டமா தெரியும், அந்த மொழி தமிழோட எவ்வளவு ஒட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உணவு முறைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த உணவு முறைன்னு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நான் போகும்போது, நிறைய இங்க இருக்கிற மியூசியம்லாம் போகும்போது நான் பார்த்தது என்னன்னா, இவங்களுடைய கலாச்சார உணவு சமைக்கும் பாத்திரங்கள், சாப்பிட்ற பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் என்ன தெரிய வந்தது, இவங்களுக்கு வந்து பித்தளை பாத்திரங்கள், இவங்களோட கலாச்சார பாத்திரங்கள் என்ன, பித்தளை பாத்திரங்கள். நம்மெல்லாம் அப்போதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்தின பாத்திரங்கள்னா பித்தளை பாத்திரங்கள். இப்போ நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோன்னா நம்ம
ஒரு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறோம்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த சீரியல்லயே நிறைய பித்தளை பாத்திரங்களை நம்ம கொடுத்து விடுவோம். இப்போ நம்ம சாமி கும்பிடுற அந்த பூஜை பாத்திரம்லாம் பித்தளையில தான் இருக்கும். அந்த மாதிரி பித்தளை வந்து நம்ம நம்மள சவுத் சைட்ல இருக்கிறவங்களுக்கு தமிழர்களுக்கு ரொம்ப ஒன்றி போன ஒரு இது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்களோட கலாச்சார இது பாத்தீங்கன்னா அதுக்குன்னே மியூசியம்னா தனியா இருக்கு. இவங்களுடைய பாத்திரங்கள் எப்படி கிரியேட் பண்ணாங்க, எப்படி உருவாக்குனாங்க, அதுக்கான பட்டறைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்குன்னே தனித்தனி மியூசியம் இருக்கு. அது போய் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி தொடர்புகள் நிறைய இருக்கும், சின்ன 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 சின்னதா இருக்கும். எங்க போனாலும் நிறைய பார்க்கலாம், எங்க பாரு கொட்டி கிடக்கும். இங்க தமிழர்களுடைய அந்த தொடர்பு வந்து இங்க கொரியர்களோட கொட்டி கிடக்கும். நான் வந்து எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, இன்னும் 10 இல்லை 20 வருஷத்துல கொரியா தமிழ் இதை வச்சு நம்ம வந்து இதற்கான ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஏற்படும். ஆதாரபூர்வமாக நம்ம வந்து நிரூபிச்சு இதற்கான தொடர்பை வந்து கொண்டு போகணும், கொண்டு போக முடியும், வருங்கால தலைமுறை பண்ணுவாங்கன்றது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.